வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கியம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதிலும் முதலாவதாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விரைவில் வீடு திரும்புவார் என்ற ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியை இழக்க நேரிடும் அபாயம் உள்ளதாக பிரபல ஜோதிடர் கே சரத் சந்திர தெரிவித்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட நேரம் மிகவும் மோசமாக உள்ளதாக அந்த ஜோதிடர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் எதிர்வர 13 திகதிக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பதவியை விட்டு செல்ல வேண்டிய நிலை வரும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். இதன் காரணமாக அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தின் பின்னர் பொது தேர்தலுக்கு நாடு முகம் கொடுக்கும் என அவர் கூறியிருக்கின்றார். ஜூலை 12 பின்னர் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ தனது ஜனாதிபதி பதவியை விட்டு விலக நேரிடும். எதிர்பாராத ஒருவர் ஜனாதிபதி ஆகுவார். அவரால் 2-3 பதவியில் இருக்க முடியும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். ஜூலை 7 காணப்பட்ட அரசியல் நிலவரங்களை கணித்து கூறிய ஜோதிடர் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான தகவலையும் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு புறமிருக்க, நாட்டை விட்டு தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் ஸ்ரீலங்காவிற்கு திரும்ப உள்ளதாக கூறப்படுகின்றது. அதற்கமைய 90 தாய்லாந்து விசா முடிந்து நவம்பர் மாதம் நாடு திரும்புவார் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பதவி நீக்கம் செய்யப்பட்ட கோட்டாபயவின் சார்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தாய்லாந்திடம் இந்த விசா கோரிக்கையை முன்வைத்ததாக தாய்லாந்து அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ஷ இன்று சிங்கப்பூரில் இருந்து புறப்பட்டு தாய்லாந்துக்கு விஜயம் செய்ய உள்ளதாக அங்கு 90 தங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை சிங்கப்பூரில் இருந்து மத்திய கிழக்கில் தங்கம் கோருவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அதற்கு சாதகமான பதில் கிடைக்காத காரணத்தினாலேயே கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் நாடு திரும்ப உள்ளதாக பேசப்படுகின்றது. அத்துடன் அடுத்த வாரம் புதிய சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் புதிய அனைத்து கட்சி அமைச்சரவை நியமிக்கப்படும் என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வகட்சி ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து கட்சிகளுடனும் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின்படி சர்வகட்சி ஆட்சி அமைக்கப்படும். தற்போதுள்ள அமைச்சரவையில் ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகளை இணைத்து சர்வகட்சி அரசாங்கம் அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் இறுதியாக அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு வகையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திலிருந்து போராட்டக்காரர்கள் முற்றும் முழுமையாக விடைபெற்று செல்வதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தனர். ஆனால் சிலர் அங்கிருந்து வெளியேறவில்லை என கூறப்பட்டிருக்கின்றது. காலிமுகத்திடலிலிருந்து போராட்டக்காரர்கள் வெளியேறியதாக கூறப்பட்ட போதும் இன்னும் சிலர் அங்கிருந்து வெளியேறாது உள்ளனர். நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை அடுத்து அரசாங்கத்திற்கு எதிராக மக்களால் காலிமுகத்திடலில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ந்து வெடித்த மக்கள் போராட்டத்தால் முன்னாள் ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறியதுடன் தனது பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார். அதன் பின்னர் நாட்டின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்ற நிலையில் காலிமுகத்திடலில் இருந்த போராட்டக்காரர்கள் படையினரால் அகற்றப்பட்டிருந்தனர். எனினும் அங்கு சிலர் வெளியேறாது இருந்த நிலையில் அவர்களுக்கு நேற்றைய தினம் வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் சிலர் இன்னும் அங்கேயே இருப்பதாக கூறப்படுகின்றது. இவைதான் இதுவரை கிடைக்கப்பெற்ற பிரதான தகவல்களாக உள்ளன. இவை தவிர ஏனைய தகவல்களை எமது இரவு நேர பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.